அதை நேர்லேயும் இப்போ பாருங்கள், ஒன்றுமே ஆகாது வந்துக்கிட்ட. பாருங்கள் இப்போ இந்த இந்த கட்டில் வந்து போடுறோம் வந்துக்கிட்ட, இது புக்கிங் ஆகிருக்கிற கட்டில் தான் அந்த கட்டில் போடுறோம் பாருங்கள். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, 6500 ரூபாய்க்கு தேக்கு மர கட்டுன்னு சொன்னீங்க, உண்மை சொன்னீங்களா போய் சொன்னீங்களான்னு தெரியாதுல. எங்ககிட்ட குஷன் வாங்கினா தான் சோபா தருவோம், அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இந்த ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் தான், இது குடோனோ கடையோ ஷோரூமோ கிடையாது. இதுவே நீங்கள் இங்கே வந்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி கடைங்களெல்லாம் வாங்க போனோம் அப்படின்னாக்கா ஃபர்னிச்சர்ஸ்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 20 கிலோ 10 கிலோ 5 கிலோ இருக்கும். இதனோட வெயிட் 42 கிலோ இருக்கும். ஒரு 42 கிலோ 2 மாதத்துக்கு கல்யாணத்துக்கு இப்பயே எங்களுக்கு புக்கிங் எல்லாமே புக்கிங் ஆகிடுது. தேக்குன்றது 100 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மரங்களில் நல்ல வைரம் பாஞ்சிருக்கும், ஆனால் இந்த மாதிரி மரங்களில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்களுக்கு இடம் கிடையாது. கிங் சைஸில் பாகுபலின்னு சொல்லுவாங்க. ஹலோ மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் வெட்டுவான் கேணின்னு ஒரு பிளேஸில் இருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பேக்கில் பார்க்குறீங்க ஒரிஜினல் பியூர் காட்டு தேக்கு மர கட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 6500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சூப்பரில். அதே மாதிரி டைனிங் டேபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டு தேக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் மூளை முடுக்கில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு இவங்க கொரியர் பண்ணுறாங்க. ஸோ இதை எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியமாக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ, சூப்பராக இருக்கேன். ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேரை சொல்லுங்கள், ப்ளஸ் நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? என் பேர் வந்து மோகன். இது 30 வருஷமாக இந்த ஷாப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர் நீலாங்கரை வெட்டுவாங்கேணியில் இருக்குது. வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர் எல்லாமே நாங்கள் செய்கிறோம். அதில் பர்டிகுலராக என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா கட்டில், சோஃபா செட்டு, டைனிங் டேபிள், டீபா, இது தான் செய்கிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கட்டில், சோஃபா இதெல்லாம் சொன்னீங்க ப்ரோ, பட் எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் எல்லாமே வந்து பியூர் காட்டு தேக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, பட் பியூர் காட்டு தேக்கில் பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி இவ்வளோ ரேட்டு கம்மியாக உங்களால் எப்படி கொடுக்க முடியுது? இது நல்ல கேள்வி. எப்படி நாங்கள் கொடுக்க முடியுது அப்படின்னாக்கா, ஏ நாங்கள் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காற்றுக்கும் மலைக்கும் விழுகிற மரங்களை டெண்டர் எடுத்து நாங்கள் அதை மொத்தமாக எடுத்து அதை அறுத்து எங்களோட குடோனில் ஸ்டாக் வச்சுருவோம். ஸ்டாக் வச்சு எங்கள் ஆட்கள், கார்பன்ற ஆட்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்காங்க, தஞ்சாவூர், காரைக்குடி, ஓசூர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னாக்கா 10 பேராக வருவாங்க. 10 பேராக வந்து என்ன செய்வாங்க, ஒரு டீமாக இறங்கி ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் தங்கி அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ஒரு 20 சோபா செட்டு 30 சோபா செட்டு செய்வாங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரோட மைண்டுக்கு ஒவ்வொருத்தரோட கலைநயம் போகிறவங்க அதோட இருக்கிறது இல்லை, அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி சைஸு, இந்த மாதிரி வெயிட்டில் நல்லா கொடுத்தீங்க சார், எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தீங்க, எங்கள் சித்தப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்களும் நம்மகிட்ட வந்து வாங்குறாங்க. வாங்கி அதிக ஊர்களுக்கு நம்மளும் சப்ளை பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இது எல்லாமே வந்து தேக்கு தானே? எல்லாமே நாட்டு தேக்கு. தேக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னாக்கா எல்லாமே பர்மா தேக்கு, ரங்கம் தேக்கு, இது ரெண்டு தான் அறுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா காப்பித்தூள் கடையாண்ட போனோம்னா என்ன ஒரு வாசனையாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணத்தேக்கு கிடையாது, இன்றைக்கி வந்து பண்ணத்தேக்கு கிடையாது, நாங்கள் பண்ணத்தேக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் டீ கூட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் டீக்குன்னு எதனால் சார், பண்ணத்தேக்குக்கும் ஃபாரஸ்ட் டீக்குக்கும் என்ன சார் வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். எங்களது பண்ணத்தேக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் வளர்த்து வெட்டிடுவாங்க, அது பூவும் பூக்க விட மாட்டாங்க, காயும் காய்க்காது, பழமும் விழுகாது. ஆனால் இந்த மரங்கள்லாம் அப்படி கிடையாது, இதெல்லாம் 70-75 வருஷம் ஃபாரஸ்ட்டில் வளர்றதுனால நல்லா வளர்ந்து முதுமை அடைஞ்சு அது தாங்க முடியாமல், கிளைகளை தாங்க முடியாமல் அது தானாக காற்றுக்கு கீழே விழுகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மரங்களில் நல்ல வைரம் பாஞ்சிருக்கும். அந்த மாதிரி வைரம் பாஞ்சிருக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வைரம் பாஞ்சதுனால என்ன சார் பயன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி வைரம் பாஞ்ச மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிப்பு விடாது.
மரம் வந்து அப்படியே பாம்பு முறுக்கிற மாதிரி முறுக்கும், அந்த மாதிரி முறுக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஞ்சு மரத்தை 6 வருஷத்தில் வளர்க்கும் போது அந்த மரம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காது, அதனால் வந்து அந்த மரம் வந்து மாவு கொட்டும். ஆனால் இந்த மாதிரி மரங்களில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்களுக்கு இடம் கிடையாது. இதை தூக்குறதுக்கு 2 பேர் வேணும் இல்லை ப்ரோ? இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் எடுத்தால் தான் எங்களுக்கு 5 இன்ச்சுக்கு இந்த கை கிடைக்கும். இந்த காலை வந்து 7 இன்ச்சுக்கு எடுத்தால் தான் 6 இன்ச்சுக்கு இந்த கால் கிடைக்கும். இது 8 இன்ச்சுக்கு எடுத்தால் தான் இதில் 7 இன்ச்சுக்கு நாங்கள் பலகையை கட் பண்ண முடியும். இது எல்லாமே ஹேண்ட்மேக் கார்விங் தான் இந்த. ஓகே ப்ரோ, இப்போ என்னன்னா இந்த சிங்கிள் பீஸாக இதை வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட் ப்ரோ வருது? இப்போ செட்டு இதோ பாருங்க, நல்லா இந்த வீடியோவில் பாருங்க. இந்த செட்டு மட்டும் 3+2 14,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். 14,000 ஒரு செட்டுனா இதில் என்னெல்லாம் வரும்? 3+2 தருவோம். 3 பேர் உட்கார்றது ஒன்று, 2 பேர் உட்கார்றது ஒன்று தருவோம் இந்த. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வித்தவுட் குஷன். குஷன் நீங்கள் எங்ககிட்ட வாங்கலாம், கலர் சரியில்லை நீங்கள் வெளியே கூட வாங்கலாம், எங்ககிட்ட தான் வாங்கணும், எங்ககிட்ட குஷன் வாங்கினா தான் சோபா தருவோம், அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இந்த ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் தான். இது குடோனோ கடையோ ஷோரூமோ கிடையாது, இது ஃபேக்ட்ரி 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 அப்படி வரதுனா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து தான் நீங்கள் வாங்கணும். ஓகே ப்ரோ, இப்போ சொன்னீங்க இல்லை ப்ரோ குஷன் வந்து போட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு, நீங்கள் போட்டு கொடுத்தா இந்த மாதிரி குஷன் போட்டு கொடுப்பீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டடு குஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர் ஃபோம். இந்த ஃபோமை எடுத்து இந்த கவர் எடுத்து வாஷபிள் பண்ணலாம். வாஷபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வெயிலில் போட்டோம்னாக்கா எந்த ஒரு ஸ்மெல்லோ, காஃபி கொட்டினாலோ, ஜூஸ் கொட்டினாலோ, எதுனாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, இதை எடுத்து வாஷ் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மோல்டடு குஷன் கொடுக்குறோம். இந்த மோல்டடு குஷன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக்கிங் இருக்காது. அப்படி உட்காந்தோம் அப்படின்னாக்கா இந்த தொடை இந்த ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஆனால் இந்த ஃபோம் மோல்டட் குஷன் வந்து இந்த பெண்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது என்ன விஷயம் அப்படின்னாக்கா நல்ல இன்னொரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து உட்காரலாம். லாங் டைமாக டிவி பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சோஃபா செட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவுக்கு போகுது. கேரளாவில் கொள்ளடன்ற ஒரு இடத்துக்கு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3,000க்கு தரும். ஒரு சிங்கிள் 3,000க்கு தரோம். நான் வரும்போது பார்த்தேன், ஒரு அக்கா சூப்பராக அவங்களோட கையை வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேருக்கு. அது எப்படி ப்ரோ? ஏன்னா இப்போ எல்லாமே மிஷினாக மாறிடுச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில், பட் நீங்கள் இன்னுமே அந்த ஹேண்ட்மேடு வச்சே பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி? என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஆட்கள் வராங்க, வியாபாரத்துக்கு உண்டான காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ அந்த அதிகமான ஆட்கள் எதனால் வராங்க அப்படின்னாக்கா பொருள் கம்மியாக இருக்குது கூட இருக்குன்றது ரெண்டாவது பட்ட விஷயம். இவங்கக்கிட்ட வாங்கினா அந்த மினுமினுப்பு என்றைக்குமே ஒரு 5 வருஷம் ஆனாலும் அந்த மினுமினுப்பு மாற மாட்டேங்குது. அந்த கிளாசிக் நல்லா இருக்குது இந்தக்கிட்ட. மரம் வந்து தெளிவாக இருக்குது, நல்ல முத்துன மரமாக போடுறாங்க. அந்த மரத்தில் நல்ல கிரெயின்ஸ் கிடைக்குது அப்படின்றதுனால என்ன செய்கிறாங்க, அந்த இதை பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஷோரூம் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் போகும்போது வால்நட்டு கலரு, ரோஸ் கலரு, ப்ரௌன் கலரு, பொடி கலரு, அந்த கலர் இந்த கலர் எதுவுமே மரக்கலரில் இருக்காது. எதுவுமே மரக்கலரில் இருக்காது. ஆனால் அப்படி கிடையாது, எங்ககிட்ட எந்த ஃபர்னிச்சரை கஸ்டமர்ஸ் கையை காமிக்கிறாங்களோ அந்த ஃபர்னிச்சரை எடுத்து நாங்கள் அவங்க கண் முன்னாடியே பாலிஷ் போட்டு அவங்க என்ன கலரில் டார்க்காக கேட்குறாங்களோ லைட்டாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி பாலிஷ் போட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து போச்சு. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து போச்சு. மிஷினில் வச்சு பண்ணுறாங்க, அதை வச்சு கன் வச்சு பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் நாங்கள் இது ஹேண்ட் பாலிஷ் தான் பண்ணுறோம். மரங்களை நாங்கள் தெளிவாக நல்லா காய வச்சு ட்ரையாக காய வச்சு அதுக்கப்புறமேல தான் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, சோபா செட்டெல்லாம் பற்றி சொல்லிங்க, கட்டில் வெரைட்டி பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கட்டில் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விதமான வெரைட்டிஸ் சைஸில் இருக்குது. அந்த 4 விதமான சைஸுகளை தான் இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு சைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ். கிங் சைஸில் பாகுபலின்னு சொல்லுவாங்க. பாகுபலி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு பாகுபலி பாகுபலின்னு சொல்லி சாதாரண பயந்தாங்கோழியெல்லாம் போய் இன்னைக்கு பாகுபலின்றாங்க. ஆனால் பாகுபலியை தான் நம்ம பாகுபலின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கில் தான் இருக்கணும். இந்த ஹேண்ட் கார்விங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கையில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ஹேண்ட் கார்விங்கை வந்து மிஷினில் இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஆனால் இந்த நாட்களில் வந்து மிஷினில் யாருமே செய்ய முடியாது, கையில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த மாதிரி கையில் கொத்துறது தான் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸு, இந்த மாதிரி கட்டல். ஏன்னாக்கா இன்றைக்கி கையில் செஞ்சோம்னாக்கா ஒரு நாளைக்கு 2 கட்டில் கூட செய்கிறது கஷ்டம். மிஷின்னாக்கா ஒரு நாளைக்கு 15 கட்டில் மிஷினில் போட்டலாம். அதனால் அதுதான் ஈஸின்னு செய்கிறாங்க. நாங்கள் பழைய காலத்தோட இது மாறக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் எல்லாமே ஹேண்ட் கார்விங் தான் செய்கிறோம். ஸோ கட்டிலோட ப்ரைஸ் என்ன வருது ப்ரோ இதோட? இதோட கட்டிலோட ப்ரைஸ் வந்து எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் காட் 6,500 18,000 ரூபா வரைக்கும் இருக்குது. 6,500 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய் இந்த 6,500 ரூபா கட்டிலுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 காலுக்கு 3 கொடுக்குறோம்.
8,500 ரூபா கட்டலுன்றது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு கொடுக்குறோம். அதே வந்து 12,000 ரூபா 15,000 ரூபா 10,000 ரூபாவில் இருக்குது கட்டில், குயின் சைஸ் 5x6 அது இந்த ரேட்டில் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் இருக்கிறதுலையே காஸ்டான விதம், இது 18,000 ரூபா கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, அப்போ மேக்ஸிமம் அந்த கிங் சைஸ் இருக்கிறதுல 18,000 ரூபா, அதுவும் தேக்கு மரக்கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் தான். இந்த தேக்கு மரக்கட்டில் இந்த கிங் சைஸ் கட்டில் வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 240 கிலோ இருக்கும். என்ன ப்ரோ 240 கிலோ, இதை எப்படி ப்ரோ தூக்கி கேரி பண்ணி கொரியரெல்லாம் பாசிபிள்? அதனால தான் எங்ககிட்ட வேலைக்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வரவங்கெல்லாம் நல்லா வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ மாதிரி வருவாங்க, போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கூணு விழுந்த ஆளுங்க. ஐயோ நீ ஒரு மரத்தை வெட்டி ஒரு கட்டில் செய்கிற, அதனால் யாரும் இருக்கிறதில்ல, நாங்களும் ஆட்களை அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த இதில் தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ப்ரோ சூப்பர். ஸோ இதை காமிச்சு கொடுத்தீங்க ப்ரோ, இதோட வந்து கால் மட்டும் இருக்குது, பலகை எங்கே ப்ரோ? எல்லாமே கால் காலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த கட்டிலோட இது வந்து எல்லாமே தனித்தனியாக ரிமூவல் பண்ணிக்கிறது, ஏன்னாக்கா இந்த 6x6 பிளேட் வந்து மாடிக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி எல்லாமே தனியாக தான் கொண்டுட்டு போய் கட்டில் ஃபிட்டிங் பண்ணிவிடும். நாங்கள் எல்லாமே நம்பர் போட்டு மார்க் போட்டு டிஸ்மாண்டில் பண்ணி தான் கொடுத்துருவோம். இப்போ அது அவைலபிளாக இருக்கா குடோன்லாம் இருக்குது, வாங்க காமிக்கலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்த கிங் சைஸ் கட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரென்னர் பார். இந்த ரென்னர் பார் வந்து இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது. இந்த பாலிஷ் பண்ணாத ரென்னர் பார் இந்த மாதிரி கார்விங் பண்ணியிருக்கிறோம், ஆட்களை வச்சு கார்விங் நல்ல கொத்தி அழகாக இலையா போட்டிருக்கிறோம். இந்த சைடு ரென்னர் பார் வரும் வந்துக்கிட்டு, இது ரென்னர் பார், ரெண்டு ரென்னர் பார் வரும். கீழே படுக்கிற சப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 சப்போர்ட்டிங் வரும். 5 சப்போர்ட்டிங்க்கு கீழே இது வந்து பில்லர் மாதிரி கொடுத்துட்றோம் வந்துக்கிட்டு. இந்த மாதிரி பில்லர் கொடுக்கும்போது கட்டில் அமுங்காது, லைஃப் வரும். ரெண்டாவது வந்து படுக்கிற பிளேவுட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் இது தேக்கு மரமா ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார் மரம்னு சொல்லுவோம். அந்த நார் மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூட்டை தூக்குறவங்க இவங்கெல்லாம் பாதைக்கு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மரம் வந்து வளையும் வளையாது, பெண்டும் ஒழுகாது, உடையும் உடையாது. அதனால் இந்த இடத்த மட்டும் நார் மரம் கலக்கிறோம். 2 மாதத்துக்கு கல்யாணத்துக்கு இப்போயே எங்களுக்கு புக்கிங் எல்லாமே புக்கிங் ஆகிடுது. எங்களுதும் ஆக மொத்தத்தில் ஒரு இருட்டு கடை அல்வா மாதிரி இருந்துக்கிட்டு எங்கே இருந்தாலும். இங்கே கல்யாணம்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைப்பாங்க, பட் எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் போயிடும் எல்லாமே. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி கல்யாணம் பேக்கேஜ்னு தான் வச்சுருக்கீங்களா ப்ரோ? கல்யாணம் பேக்கேஜ் அப்படின்றது இல்லை இருந்துக்கிட்டு. இன்றைக்கி கல்யாணம் செய்கிறவங்க அத்தனை பேருமே பெண் வீட்டார் தான் கொடுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வாங்குவாங்க. அந்த பெண் வீட்டாருக்கோசரம் நாங்கள் என்ன உங்கள் கடையில் என்ன சார் ஒரு டிஸ்கவுண்ட்டு, என்ன சார் ஒரு ஆஃபர்னு நீங்கள் கேட்கலாம். எங்ககிட்ட ஆஃபர் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கையவே நம்ம கண்ணை எடுத்து குத்துறது அந்த மாதிரி விதங்கள் கிடையாது. நீங்கள் இது மாதிரி பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் ஏதோ ஒன்று எங்களுக்கு பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாக்கா கட்டாயமான முறையில் சொல்கிறேன், இன்றைக்கி 12,000 ரூபா கட்டில் தான் குயின் சைஸ் கட்டில்னு சொல்லுவாங்க. அந்த குயின் சைஸ் கட்டில் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், 12,000 ரூபாய் கம்மி அந்த கட்டில் கிடையாது சார். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப இது சார் இருந்துக்கிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சார், நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப்பாக பண்ணி பார்த்து கொடுங்கன்னு கேட்டால் அந்த கட்டில் நாங்கள் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓ சூப்பர் சூப்பர். ஏன் ப்ரோ ஃபஸ்ட் அதை காமிங்க ப்ரோ, பார்த்துடலாம். அந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 12,000 ரூபா இந்த கட்டில். இந்த 12,000 ரூபாய்க்கு 500 ரூபா கூட குறையாது. இந்த மாதிரி அவங்களும் விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி ஏழை பிள்ளைங்க சார் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பண்ணுறோம் சார், எங்களுக்கு கட்டில் எங்கே வாங்குறதுன்னு நாங்கள் தெரியாமல் திகச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி உங்கள் வீடியோவை பார்த்தோம் வந்தோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கட்டில் வந்து 10,000 ரூபாய்க்கு தரேன் கட்டாயமாக. ஏன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துகிட்ட, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, அருள் இல்லா இருக்குது அவ்வளகம் இல்லை, பொருள் இல்லா இருக்குது இவ்வளகம் இல்லைன்னாங்க. நாங்கள் எங்கள் கடையோட சார்பாக நாங்கள் அருளையும் சேர்த்து வைக்கணும், பொருளையும் சேர்த்து வைக்கணும். ஆகையால் நாங்கள் இந்த கல்யாணம்னு வரவங்களுக்கு இந்த கட்டில் 10,000 ரூபாய்க்கு தரோம் அந்த பத்திரிக்கையை காமிச்சா. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆனால் சொன்னாங்க, பட் இந்த 6,500 ரூபாய் கட்டில் மக்கள் பார்க்கணுன்னே சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ, ரொம்ப நேரமாக ஆர்வமாக இருக்காங்க. அதை காமி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க காமிச்சிடறோம். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, 6,500 ரூபாய்க்கு தேக்கு மர கட்டில்னு சொன்னீங்க, உண்மை சொன்னீங்களா போய் சொன்னீங்களான்னு தெரியாதுல்ல. ஓகே, இப்போ வந்து 6,500 ரூபாய் கட்டில் காமிக்க போகிறீங்க அப்படி தானே ப்ரோ? காமிங்க. ஆமாம், இதாக பாருங்கள், இதுதான் 6x3 சைஸ் வந்து 6x3, 6.5x3 சொல்லுவோம், 6x3 தான் நாங்கள் சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டில் வந்து 6,500 ரூபா வரும் 6x3 சைஸு கட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஏன்னாக்கா இன்றைக்கி 2 அடி வச்சாலும் இதில் ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம், 3 அடி வச்சாலும் தாராளமாக படுக்கலாம், ஆனால் நாங்கள் 3 அடி தான் வைக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா வயசானவங்களோ இதுவானவங்களோ முடியாதவங்களோ படுத்தாக்கா பக்கத்தில் மாத்திரை தண்ணி பாட்டில் மருந்து பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கணுன்றதுக்கோசமே நாங்கள் என்ன செய்கிறோம் வந்துக்கிட்டு இதை வந்து 3 அடி வைக்கிறோம். இந்த 6 அடியை குறுக்கி அதில் லாபம் பார்க்குறது கிடையாது, 3 அடி வைக்கிறோம், 6.5 அடி நீளம் வைக்கிறோம் வந்துக்கிட்டு. அதனால் எங்ககிட்ட பொருள் பொறுத்த வரைக்கும் இதில் படுத்தாக்கா 2 பேர் படுக்கலாம், அதை காட்டிலும் உட்காந்தோம்னாக்கா 5 பேர் உட்காரலாம் தாராளமாக, எந்த சவுண்டு வராது. இது வந்து ஹைட்டாக இருக்கிறது வந்து தலை மாடு, ஹைட்டு கம்மியாக இருக்கிறது வந்து கால் மாடு. அதாவது வந்து இது தலை இங்கே வச்சு இந்த பக்கம் காலை நீட்டுறது. இதோட பலகை இதோ இங்கே பக்கத்துலேயே இருக்குது, இது தான் பாருங்கள், இதுதான் அதனுடைய பலகை.
பலக வந்து சிங்கிள் காட்டாச்சே ஒரு ஆள் தானே படுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அரைஞ்சி பிளேயோட கால் இஞ்சி பிளேயோட போடுறதில்ல. என்ன கிங் சைஸ் கட்டலுக்கு போடுறோமோ அதே பிளேயோட தான் இதுக்கும் போடுறோம். பாருங்கள் இதுதான் பிளேவுடு. ரெண்டாவது வந்து பிளேவுடோட குவாலிட்டி எல்லாமே ஐஏசி முத்திரை இல்லாமல் இருக்காது, அதாவது மெடிசன் கலந்த பிளேவுடு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கம்பெனி பிளேவுடு தான் போடுறோம், சாதாரண பிளேவுடு நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற கட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 140 கட்டில் இருக்குது. இந்த 140 கட்டலில் ஒரு 70 கட்டல் கிட்டக்க புக்கிங் ஆகிருக்கு. இந்த கட்டல் பார்க்குறீங்கள இந்த கவர், இந்த மாதிரி கவர் சுற்றி தான் வெளியூருங்களுக்கு அனுப்புவோம். பாலிஷ் நல்லா எடுத்து எது செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த கட்டில் எடுத்து வெளியே வெயிலில் காய வச்சு, ரெண்டு நாள் காய வச்சு, மூணாவது நாள் சீலர் போட்டு, அதுக்கு மேலே வார்னிஷ் போட்டு, அதுக்கு மேலே இன்னொரு கோட்டு வார்னிஷ் போட்டு, ஃபைனலாக கவர் சுற்றும் போது ஒரு செண்டு டச்சப்பை பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் சுற்றுவோம். கவர் சுற்றிட்டோம்னா இங்கே பாருங்கள் திருச்சின்னு எழுதி வச்சுருக்கோம். இது திருச்சிக்கு போகிற கட்டில். இந்த மாதிரி திருச்சின்னு எழுதி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இது சேல் பண்ணக்கூடாது. நான் வெளியே போயிருந்தால் கூட யாரும் சேல் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த நேமை போட்டுறோம். இதில் வந்து எல்லாமே கட்டலில் ஒவ்வொரு கட்டலும் ஒவ்வொரு ஊருங்களுக்கு புக்கிங் ஆகிடுது. எங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருமே வேணுங்கிற மாடலை கேட்பாங்க. அந்த மாடலை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டனாக்கா இந்த கட்டில் ஓகே சார் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் போடுவாங்க. நான் கொண்டுட்டு போய் ரதிமீனாவோ கேபியனோ அதில் நான் போட போகும்போது எங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டு போட்டுருவாங்க. டூ பேடு பண்ணிவிடுவேன், அவங்க அங்கே பணம் கட்டி அந்த கட்டிலுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அங்கே பணம் கட்டி அங்கே எடுத்துக்கணும். சரி ஓகே ப்ரோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கொரியர் போட்டுருவீங்க ரைட்டா? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் சரி, இந்த கேபியன் ரதிமீனா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்கான்னு நீங்களும் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கேபியன் ரதிமீனா இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டுங்களுக்கு ஊருங்களுக்கு கட்டாயமான முறையில் நாங்கள் போட்டு விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டு காசை நீங்கள் அங்கே கட்டி எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் இங்கே வந்து தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஈஸியாக வாங்கிக்கலாம். ப்ரோ இன்னொரு டவுட்டு, இப்போ கொரியரில் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த டேமேஜ் பிரச்சனைனாலே நிறைய பேர் கட்டில் வாங்க மாட்டாங்க ரைட்டா ப்ரோ? இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்க நீங்கள் என்ன வழி பண்ணுறீங்க? உங்கள் மெட்டீரியல் எப்படி, குவாலிட்டியாக இருக்கா இல்லை லோ குவாலிட்டியாக ப்ரோ? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் போட்டோம்னாக்கா கீழே மேலே தூக்கி போடுவாங்களே, ஒன்றும் ஆகுமா, உடஞ்சிருமா, கிடஞ்சிருமான்னு கேட்டீங்க. இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால், கண்ணாடியாக இருந்தால் அந்த மாதிரி பயப்படலாம். இது கல்லுக்கும் உறுதியான ஒரு பொருளுன்றதுனால தான் நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஒரு மணி நேரமாக இந்த வீடியோவில் சொல்கிறோம். அதை நேர்லேயும் இப்போ பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. இந்த ஆனால் வந்து பொருளை பொறுத்த வரைக்கும் லைஃப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களோட பாஷையில் சொல்லப்போனால் இது டைனிங் டேபிள், மினி டைனிங் டேபிள். என்ன அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் 3x3 லெக்கில் 4x1 சட்டம் போட்டு நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்டு தான். இதெல்லாம் எங்களுக்கு வருஷத்தில் 3 மாதம்தான் இது எங்களோட ஸ்டாக் இருக்கும். ஏன் ஸ்டாக் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து எங்களோட ஆட்கள் வந்து சும்மா இந்த மழை காலங்களில் எதுவும் வேலை செய்ய முடியலனாக்கா அந்த கார்பெண்டர்களை வச்சு இதுங்களை செய்ய வந்துட்டு இது வந்து ஒரு மினி டைனிங் டேபிள். இப்படி போட்டோம்னாக்கா ரெண்டு பேர் தாராளமாக ரெண்டு இலையை போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வீடு சின்னதாக இருக்குது, டைனிங் டேபிள் போட முடியாத வீட்டுங்களில் சோஃபாவுக்கு பக்கத்தில் போட்டுக்கிட்டோம், ஒரு சேர் பிளாஸ்டிக் சேரை போட்டுக்கிட்டோம்னாக்கா கொடுக்கலாம். இது வந்து 3000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ முடியாதவங்க இருக்காங்க, முடியாதவங்களுக்கு நல்ல ஹீட் இருக்கக்கூடாது, நல்ல கூலிங்காக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த டாக்டர் ஹார்த்தோன்னு சொல்லி இந்த பெட்டுக்கு கொடுக்குறோம். இந்த பெட்டு நீங்கள் எங்கே போய் வெளியே வாங்கினாலும் வந்து சிங்கிள் காட்டோட பெட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது வந்து 6500 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த ஹார்த்தோ டாக்டர்ன்ற பெட்டை வந்து வெறும் 3000க்கு கொடுக்குறோம். வந்துக்கிட்ட வெறும் 3000க்கு நாங்கள் இந்த ஹார்த்தோ பெட்டை கொடுக்குறோம். இதே வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். குயின் சைஸுக்கு ஒரு ரேட்டு, கிங் சைஸுக்கு ஒரு ரேட்டு, டபுள் காட்டுக்கு ஒரு ரேட்டு, சிங்கிள் காட்டுக்கு ஒரு ரேட்டு, எல்லாமே ஸ்ப்ரிங் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஹார்த்தோவில். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காயர் வேணுனாலும் எடுத்துக்கலாம், ஃபோம் வேணாலும் எடுத்துக்கலாம், மெமரி ஃபோம் எல்லா பெட்டும் கிடைக்கும். ஆனால் பெட்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சது 6 இன்ச்சு திக்னஸ் வரும். 6 இன்ச்சு குறையாமல் இந்த திக்னஸ் இருக்கும். இது கம்பெனி பெட்டுங்களில் மட்டும்தான் இது மாதிரி கொடுக்குறோம். இதெல்லாமே எங்களுக்கு வந்து எங்களோட இதில் கொடுக்கறதுனால நாங்கள் எங்கிட்ட கட்டில் எடுக்கிறதுனால இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். வாரண்டி கொடுக்குறோம். அந்த வாரண்டி இதுக்கோட வாரண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம். லைஃப் 10 இயர்ஸ் லைஃப் இருக்கும். கேஸ் ஒரு சூப்பரான கண்டென்ட்டு. நான் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ இதில் தண்ணி பட்ட ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்துலலாம் பீச் இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. சேரு ப்ளஸ் வந்து கட்டில் கால் இருக்குது, இதை வந்து டேரெக்டாக கடலில் தூக்கி போட போகிறாங்களா? அப்படிதானே ப்ரோ? ஆமாம், ரியலா? ஆமாம், ரியலாக இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். பாருங்கள் தண்ணி பட்டா என்ன ஆகும், உப்பு தண்ணி பட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் இப்போ ஒரே ஒரு இது ஆன்சர் பண்ணுறேன். வந்து பாருங்கள் வாங்க. அதனால் பாலிஸ் வந்து டச் விட்டு போடுறதுனால உங்களுக்கு தண்ணி பட்டாலோ வெயில் பட்டாலோ எந்த ஒரு இதுவும் ஆகாது. அதைத்தான் உங்களுக்கு ஃபுல் டெமோவாக இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்கள். வந்துட்டு மரமாக இருந்தால்தான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டாலும் ஒன்றாகாது. வேறு அட்டை, தூள், எம்டிஎஃப், கார்ட்போர்டு, கம்ப்ரஸர் விட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஊறி போயிடும். ஊறி போச்சுனாக்கா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இதில் இடமே இல்லை. இருந்துக்கிட்டு பாருங்கள்,
இப்போ பாருங்கள் தண்ணி தான் ஃபுல்லுமே தண்ணி தான் படுது. தண்ணிக்கு பட்டாலே வந்து உப்பு பொறிகிற மாதிரி ஆகிறதோ பபுள்ஸ் வர்றதோ மரம் சேக்கிங் கொடுக்குறதோ எதுவுமே இருக்காது. இந்த அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு காமிக்கிறோம் அப்படின்னாக்கா இது மரமாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும், இல்லாட்டினா செய்ய முடியாது. அடுத்தது உங்களுக்கு கட்டில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த கட்டில் வந்து போடுறோம் வந்துக்கிட்ட, இது புக்கிங் ஆகிருக்கிற கட்டில் தான் அந்த கட்டில் போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து கட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் எதுவுமே ஆகாது இந்தக்கிட்ட. அதாவது வந்து ஒரு கிராக் விடுறதோ ஒரு தண்ணியில் தனியாக வர்றதோ அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த கடலில் போட்டது நம்ம கடையில் இருக்கிற கட்டில் சோஃபா டீபா டைனிங் டேபிள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. மற்ற எந்த யாரையும் ஒரு புண்படுத்துகிற நோக்கமோ அப்படி கிடையாது இருந்துட்டு. ஆனால் எங்கள் பட்டறையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிஷினை வச்சு நாங்கள் செய்கிறத காட்டிலும் எல்லா திறமையான ஆட்களான கார்பன்டர் பழைய காலத்து கார்பன்டர்களை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கடையில் இருக்கிற கார்பன்டர்லாம் ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து இன்றைக்கி இது வேலை பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் வாட்ச்மேனாக இப்போ எங்களுக்கு வேலை கிடையாது, எல்லாம் மலேசியன் ஐட்டம் இம்போர்ட்டட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்துட்டதுனால எங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி போனவங்களெல்லாம் நாங்கள் கூட்டியாந்து பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக கொடுங்க. அவங்களுக்கு ஒரு அவங்களோட பிளெஸிங் நமக்கு இருக்குதுட்டு அதனால் பாருங்கள் வாங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்கனி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் செல்லமணியன் கோ இருக்குது. செல்லமணியன் கோக்கு பேக் சைடு வந்தீங்கனாலுமே நம்ம ஃபர்னிச்சர் கீர்த்தி ஃபர்னிச்சர்னு கேட்டால் சொல்லுவாங்க. வாங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து வந்துடுங்க. தேங்க்யூ.